கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 22 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நமக்காக 2 கைகள் 2 கால்கள் தன்னுடைய விலா என்கிற 5 இடங்களிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த 5 காயங்களை ஆண்டவர் எதற்காக ஏற்றார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பதாக தான். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். என் கையில் நான் தழும்பு ஏற்றாச்சு, இவங்க சரீரத்தில் வியாதியோ அடியோ பட்டு தழும்புகள் வந்துடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக தான் இந்த வசனத்தின்படி நான் ஆசீர்வதிக்கிறேன், அவருடைய தழும்புகளினால் நீங்கள் சுகமாவீர்கள். நிறைய மருந்து எடுத்தீங்க குணமாகலை, நிறைய வைத்தியம் பார்த்தீங்க குணமாகலை, நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க குணமாகலை, அப்படின்னா என்னுடைய லைஃப் முழுவதும் இந்த வியாதியோடு நான் சுத்தணுமா? இல்லை, இன்றைக்கி உங்களுடைய தழும்புகளினால் நான் குணமானேன் ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வியாதிகளை எல்லாம் நீ சிலுவையில் சுமந்து தீர்த்தீர்ன்னு சொல்லுங்கள், நான் சுமக்க தேவையில்லைன்னு சொல்லுங்கள். அந்த வியாதிகளை ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்து போடுவார், கட்டுகளையும் எடுத்து போடுவார், கட்டிகளையும் எடுத்து போடுவார், கொள்ளை நோய்களையும் எடுத்து போடுவார், சாதாரண வியாதிகளையும் எடுத்து போட்டு தெய்வீக சுகத்தை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட கொள்ளை நோய் இருந்தாலும் ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் இன்றைக்கு உங்கள் மேலே வைக்கப்படுகிறது. இன்றைக்கு காலையிலே மங்கள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மங்கள வார்த்தையை கொடுக்குற ஆண்டவர் உன்னை விசிட் பண்ண உங்கள் வீட்டுக்கு வராரு. உங்கள் சிரசில் கையை வச்சு, எனக்கு விருப்பம் உண்டு மகனே நீ சுகமாக, எனக்கு விருப்பம் உண்டு மகளே நீ சுகமாக. ஆண்டவர் ஜெகோவா ராஃபா என்கிற ஒரு பெயர் உண்டு, சுகம் கொடுக்கிற தேவன் என்று அர்த்தம். இன்றைக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வான். அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானதற்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் தங்கள் சரீரத்திலே என்ன பலவீனத்தோட வியாதியோடு என் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பலவீனத்திலே உம்முடைய பலனை பூரணமாய் அனுப்பி, எனக்கு விருப்பம் உண்டு மகனே நீ சுகமாகும், எனக்கு விருப்பம் உண்டு மகளே நீ சுகமாகன்னு சொல்லி வசனத்தை சொல்லி என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இனி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த மருத்துவ செலவும் வராதபடிக்கு டிவைன் ப்ரொட்டக்ஷன் கொடுத்து என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளும், மரண கட்டுகளை அவிழ்த்து ஜபிக்கிறேன், அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே.